புருஷார்த்தைக சாத்தியேனா வாசனை கர்த்த கர்மனா. இந்த கர்மாலாம் என்ன பண்ணுறோம்னா, அது அந்த பௌருஷம் என்னன்னா முயற்சி. புருஷார்த்தம் இருக்கு இல்லையா, பௌருஷம்னா முயற்சி. என்ன புருஷார்த்தம்னா தர்ம அர்த்த காமங்கள், அதையெல்லாம் புருஷார்த்தம்னு சொல்கிறோமே, அது எப்படி பண்ணோம்னா ததேக சாத்தியேனா சிரவண மனன நிதித்தியாசனம். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உட்காந்து நம்மளாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா சிரவணம், அப்புறம் கேட்டதை இவர் என்னமோ சொன்னார், ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு ஒரு தடவை கொஞ்சம் அப்படி ஆசை போட்டு பார்த்தேன்னாக்கா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமான ஒரு ரெக்கார்டு ஆகிருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷத்தில் கேட்டதில் ஒரு 9 நிமிஷத்து விஷயமான ஏதோ மனசில் கொஞ்சம் ரெக்கார்டு ஆகிருக்கு, அது ஞாபகத்துக்கு வரும், அது போகிறோம், அதுதான் பலன். அதனால சிரவணத்துக்கு கற்றலில் கேட்டல் நன்று என்று ஔவையார் சொல்லியிருக்கா இல்லையா, அதை அசை போட்டோமானால் அது அப்படியே மனசில் வரும். அது அதனால தான் புருஷார்த்தைக்க சாத்தியனாம் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொன்னால், இது முதல் சாதனம். ரெண்டாவது வாசனைக்கு அர்த்த கர்மணம். இந்த கர்மா வருது, ஏதோ கர்மம், சும்மாவே இருக்க முடியல. நக்சிச்சனமபி ஜாததிட்ட தியகர்ம கிருதி என்று பகவான் கீதையில் சொன்னபடி, ஒரு உலகத்தில் ஒரு உயிர் கூட கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க முடியல, ஏதானும் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ மனசாலையோ உடம்பாலேயோ இந்திரியங்களோ ஏதோ காரணம் கர்மா பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த துவைத வாசனை ரெண்டாக பார்க்கறதுனால தான் கர்மா. ஒன்று தான் பார்த்துட்டானா கர்மாவே இருக்கிறது இல்லையே. ஆகையினால துவைத வாசனா விபரீத பிரம்மாக்கார திடா வாசனா ஏகார்த்தேன துல்லிய விஷயேன கர்மனா சாத்தியேன சாட்சாத்காரேனா. ரெண்டு பார்க்கறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகணும், விலகின்றே வரணும். ரெண்டே இல்லையே, அது என்ன இது என்ன அப்படி விசாரம் பண்ணி அதுலேருந்து பார்த்து பார்க்கணும். பார்க்குற போது என்ன இருது, பதஞ்சலி சொல்கிற விருத்தி சாரூப்பியம் இதரத்ரா. நான் ஒரு ஆப்பிளை பார்க்குறேன், ஆரஞ்சை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன், இவரை பார்க்குறேன், பேனாவை பார்க்குறேன், பென்சிலை பார்க்குறேங்கிற போது என்ன, நான் வந்து இந்த மனசு மூலமாக புத்தி மூலமாக இந்திரியங்கள் மூலமாக போய் அதை பார்த்து அதுவாகவே நானே ஆயிடுறேன். விருத்தி சாரூப்பியம் இதரத்ரா. சரி, அது எல்லாத்தையும் இந்த எண்ணங்கள் எல்லாம் அடக்கிட்டால் சமத்தினால அடக்கி விட்டால் என்ன ஆகுதுன்னால், அது எல்லாம் ததா திருஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். திரஷ்டா தசியர் இருக்கானே, பார்க்கிறவன் இருக்கானே, இந்த பார்க்கிறவன் திரஷ்டா. இது எல்லாத்தையும் அப்படியே உள்ளே வித்துட்ரா பண்ணிக்க, கடைசியில் தனக்குள்ளே தன் சொந்த ஸ்வரூபத்திலே தானே தானாகி நிற்கிறான். ததா திரஷ்டுகு ஸ்வரூபே, அவனோட சொந்த ஸ்வரூபத்திலே அவஸ்தானம் என்று சொல்கிறார். அதுக்காக சொல்கின்றார் இங்கே, புருஷார்த்தைக சாத்தியேன வாசனை கர்த்த கர்மனா கேவலம் தன் மனோ மாத்திர ஜெயேனா. கேவலம் அதை எப்படி பண்ணுறதுன்னா மனசினால்தான் ஜெயிக்கணும், சண்டை போட்டு ஜெயிக்கிற விஷயம் இல்லை. அர்ஜுனன் கேட்குற 6வது அத்தியாயத்தில் நீ சொல்லு இதெல்லாம் எப்படி நான் ஜெயிக்கிறதுன்னு கேட்குற போது, இதெல்லாம் காமக்ரோதங்கள்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னா, அதெல்லாம் எங்கே இருக்குது, எங்கேயானும் போய் ஜெயிக்க முடியுமா, வெளியிலையாக இருக்குது, உனக்குள்ளேயே தான் இருக்குது. ஆகையினால இந்திரியா அதிஷ்டானம் உச்சதே, அவைகளெல்லாம் இந்திரியங்களுக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கு, மனசுக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கு, அதை எப்படியானும் கண்டுபிடிச்சு அதை ஜெயிக்க வேணும். அதுக்காக கேவலம் தன்மனோ மாத்திர ஜெயேனா, அது வந்து மனசுனா மனோ மாத்திரஸ்ய துவைதஸ்ய மூலோச்சேத லட்சணேனா. துவைத பாவனையே இல்லை, எல்லாம் அஜ்ஞானத்தினால நாம் ரெண்டாக பார்க்குறோம், ரெண்டுங்கிறதே கிடையாது. ஃபிசிக்கலாக வேணால் வேறுபாடு இருக்கலாம், அது வேறு இது வேறு அது வேறு இது வேறு அப்படின்னு எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் கூட அடிப்படையில் அது ஒன்று தான் இருக்குது, ரெண்டாவது கிடையாது, ஆத்ம தத்துவம் தான் என்பதை பார்க்கணும். அதனால் சொல்கிறார், கேவலம் தன்மனோ மாத்திர ஜெயேனா ஆசாத்தியதே பதம். அதனாலே அவன் வந்து அந்த உயர்ந்த பதத்தை அவன் அடைந்து விடுகின்றான் என்பதற்காக எடுத்து சொல்லுகின்றார். எப்பேற்பட்டதான உயர்ந்த பதம் தெரியுமாது, ஏவம் நிரந்தர கிருத பிரம்மைவாஸ்மீதி வாசனம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாசனை இருக்கணும், அதுக்காக அகம் பிரம்மாஸ்மின்னு உபதேசம் பண்ணிட்டுருக்கக்கூடாது. அதை உட்காந்து ஜபமாக பண்ணுறது அது என்ன, அஷ்டாட்சரமா பஞ்சாட்சரமா அது ஒன்றும் இல்லை. அகம் பிரம்ம சன்னியாசிகள் வந்து பிரணவம் தான் ஜபம் பண்ணணும், ஏன்னா பிரணவம் வந்து சூக்ஷ்ம அஷ்டாட்சரம்னு சொல்கிறது. அதில் 8 அட்சரங்கள் இருக்குது, அகாரம் உகாரம் மகாரம் பிந்து நாதம் கல கலாதீதம் தத்பரம்னு. அதனால சூக்ஷ்ம அஷ்டாட்சரம் அவள் சொல்லும்போது நாராயணான் தான் சொல்லணும். திரிமதஸ்தாலம் துவைதமோ அத்வைதமோ விசிஷ்டாத்வைதமோ அப்படி தான் சொல்கிறான். அதில் என்னென்னக்க அவள் அந்த மகா வாக்கிய விசாரம் பண்ணணும்,
மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணோன்னாக்க மகா வாக்கியத்தில் உள்ளுக்குள்ளே வந்து அப்படி காணப்படுகின்ற துவைத பிரபஞ்சமெல்லாம் பொய், என்னுடைய அஜ்ஞானத்தினால கல்பிதம், நானாக கல்பனை பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதிலேருந்தெல்லாம் விலகி 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 கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே நாம் நம்முடைய சொந்த சொரூபத்துக்கு போகணும். அதுக்கு தான் சொல்லுகின்றார் இங்கே அவர் ஆசாத்தியதே பதம், அந்த உயர்ந்ததான தத்விஷ்ணோகோ பரமம் பதம் என்று அது பண்ண வேண்டும். ஹரதி அவித்யா விக்ஷேபான ரோகாணிவ ரசாயனம், எப்படி பண்ணணும்னா அதுக்கு அவர் சொல்கிறார். ரசாயனம்னா மருந்து, இந்த உடம்பு சரியில்லை மருந்து சாப்பிட்றோம். ராமா உனக்கு நான் கொடுக்குற பெரிய பிரபஞ்ச ஜுரத்துக்கான மருந்து இந்த யோக வாசிஷ்டம். இந்த மருந்து எப்படி வேலை செய்கிறதுன்னு தேவை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறார், ஏதோ உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனால் இது என்ன மருந்து என்ன சார், இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ஸு தேவையா இல்லை, இந்த மருந்து எப்படி வேலை செய்யும் தேவையில்லை, நிஜமாக சீக்கிரம் குணமாகிடுமா, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, அந்த மருந்து வேலை செய்யும். எப்படி வேலை செய்யறது, உள்ளே சாப்பிட்ட மருந்து என்னாச்சு, இதெல்லாம் விசாரமே பண்ணாதேன்னு சொல்கிறது சாஸ்திரம், அதைத்தான் சொல்கிறார் அவர். அதனால் ரோகாணிவ ரசாயனம், மருந்து எப்படி ஒரு ரோகத்தை நிவர்த்தி பண்ணுறதோ அப்படி இதை ஞான ரசாயனமாக நான் இந்த யோக வாசிஷ்டத்தை ராமா உனக்கு கொடுக்கின்றேன் உனக்கு முன்ன என்பதை எடுத்து சொல்லிவிட்டு 41 விவேகம் வைராக்கியம் விசாரம் இந்த 3 தான் 4வதான ஞானத்தை நீ அடைய முடியும் என்று சொல்லுகிறார். பிறகு 42 ஸ்லோகத்தில் இப்படி அடைந்த ஞானத்தை பெற்றவன் தான் முக்தன், அவனிடத்தில் துக்கத்தினுடைய அடையாளம் சுவடு கூட இருக்காது, இவனுக்கு பிறப்பும் கிடையாதுன்னு முன்னாடி சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்லுகின்றார். பிறகு 43 ஸ்லோகத்தில் முன்னாடி சொன்னதையே ஆரம்பத்தில் சொன்னதான ஜீவன் முக்த நிலை இருக்கே அதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணி எடுத்து சொல்லுகின்றார். 44 ஸ்லோகத்தில் அவனுக்கு வந்து இம்மையும் கிடையாது மறுமையும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது, ஜனனமும் கிடையாது மரணமும் கிடையாது. ஏன்னா நானே இல்லை, நான் இருந்தால் தானே அஜ்ஞானத்தினால ஈசிக்கிறவனுக்கு தானே சரீரேந்திரியங்களில் ஈசிக்கொள்கிறவனுக்கு தானே இது எல்லாமே இருக்குது, அவனுக்கு எதுவுமே கிடையாது என்பதை 44 ஸ்லோகத்தில் சொல்கிறான். பிறகு 45 ஸ்லோகத்தில் மனோஜயம் பண்ண வேண்டும், மனசைத்தான் ஜெயித்து கொள்ள வேண்டும், அப்போ தான் உனக்கு சாந்தி கிடைக்கும், இதுக்கு எல்லா இந்திரியங்களையும் அடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால் உனக்கு அந்த சாந்தியினாலே ஆனந்தம் கிடைக்கும், பிறகு அதிலிருந்து நழுவுதல் இல்லாத ஒரு பாவம் உனக்கு தானே கிடைக்கும் என்று சொல்கிறார். பிறகு 46 ஸ்லோகத்தில் நீ எப்போதும் உலக விஷயங்கள்லாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற போது நவத்வாரே புரேதேகி நைவகுருவன் காரியன் என்று 9 வாசல்களுடையதான இந்த சரீரமாகிற கோட்டைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு நினச்சிக்கோ. நான் இப்போ இங்கேருந்து மட்ராஸுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போகிறேன் நான் எங்கே சார் 4 உங்களை காணுவோன்னு, இல்லை மட்ராஸ் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேங்களா, இவன் தான் நடந்து போனாரா, எப்படி போனார், போகிற ட்ரெயினில் போனார், இல்லை போகிற பஸ்ஸில் போனார், திரும்பி வர பஸ்லேயோ திரும்பி வர ட்ரெயின்லையோ வந்தார், இவர் உட்காந்துட்டு படுத்துட்டு தூங்கிட்டு தான் போனார் இவர். அதனால் இப்போ போனது யார், இவராக என்ன இல்லை, அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அது போச்சா என்ன, நேற்றுக்கு பார்த்த மாதிரி இந்த பானை இருக்குது, இந்த பானையை தூக்கி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வச்சா அதுக்குள்ளே இருக்கிற அந்த கட்டாகாசம் இருக்கே அதுவும் இங்கேருந்து அங்கே போச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன, கிடையாது, பானை எங்கிற நாமரூபந்தான் போச்சு. அந்த ஆகாசம் ஏன்னா பானை உண்டாடுறதுக்கு முன்னாடி எது இருந்ததோ, பானை உண்டாற போது எது இருந்ததோ, பானை உண்டான பிறகும் எது இருக்கோ, பானை அழிஞ்ச பிறகும் எது இருக்குமோ அது என்றைக்கும் இருக்கும், அதுதான் ஆத்ம தத்துவம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை எடுத்து சொல்லுகின்றார். அதற்கு பிறகு வரிசையாக அந்த சாதனங்களுடைய நிலைகளையே எடுத்து சொல்லிக்கொண்டு வரார். பிறகு 50 ஸ்லோகம் பாருங்கள். மோட்சத்வாரே துவாரபாலானி இமான் சுணுயத க்ரமம் ஏஷாம் ஏகதமாசக்தியா மோட்சத்வாரம் பிரவிசியதி. ராமா முன்னாடியே உனக்கு சொன்னேன் இந்த மோட்சத்வாரத்துக்கு துவாரபாலகர்கள் 4 இருக்கான்னு சொன்னேன், சமம் விசாரம் சந்துஷ்டி சாது சங்கம் என்பதான 4 சொன்னேன். இதில் இந்த சமம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, இந்திரிய நிக்கிரகம் அந்த மனோ நிக்கிரகம் இதுதான் முக்கியமாக வேண்டும். அதனால் மோட்சத்வாரே துவாரபாலானு இமானு சுணு யதாக்கிரமம் உனக்கு முறையாக நான் அவற்றை எடுத்து சொல்லுகின்றேன். ஏஷாம் ஏகதமா சக்தியா,
ஏதான ஒன்னையான முதல்ல உறுதியாக பிடிச்சிக்கும். நாளையும் அட்டையிட்டையும் பண்ணுறேன்னு வச்சுட்டு இவங்க கடைசியில் எதுவுமே பண்ண மாட்டான். நான் இன்றைக்கி காம்பிலேருந்து சகசாவத்தி காயத்ரி பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. இன்றைக்கி ஏகதினமாக ஏகாதசியும் சேர்ந்துருக்கு, ஏகதினமாக சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிடணும், அப்படி இப்படின்னு இன்றைக்கி உபவாசமாக இருக்கணும், இப்படி நாலஞ்சு கண்டிஷனை போட்டு இவன் பண்ணான்னு வச்சு கடைசியில் ஒன்றுமே பண்ண மாட்டான். கடைசியில் என்னடா ஆச்சுன்னா இவன் எழுந்திருக்கிறதுக்கே மணி 8 மணி ஆகிடும், அலாரம் வச்சுன்னு இருப்பான். இருந்தாலும் அலாரத்தை வந்து தட்டிடுவான், தட்டிட்டு அதை வந்து அலாரம் ஆஃப் ஆகிட்டு இவன் மெதுவாக 8 மணிக்கு எழுந்திருப்பான். எழுந்துட்டு போரும் நீங்கள் ஜபம் பண்ணுறாங்க ஒழுங்காக ஏதோ 12 காயத்ரியானும் பண்ணிட்டு வாங்கோடு மாமி கொடுப்பா, காப்பி சாப்பிட்றலாம்பா காப்பி கொடுப்பான். அப்புறம் எழுந்துருப்பான், இந்த பாருங்க திரும்பி பார்த்தா ஏகாதசி வரப்போகுது, என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ என்னது முடிய மாட்டேங்கிறது. இதுக்கு யாரும் தானே இல்லை, என் சரீரம் ஒத்துழைக்கலை, மனசு ஒத்துழைக்கலை, இந்திரியங்கள் ஒத்துழைக்கலை, ஒத்துழைக்கும்படி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சாஸ்திரங்களில் விதிச்சிருக்கிறதானே இத்தனை நியமங்களும் சொல்லப்படுறது. அது அதனாலே அவன் எடுத்து சொல்கிறான், மோட்சத்வாரே துவாரபாலானு இமான் சுணு யதாக்கிரமம் ஏஷாம் ஏகதமா சக்தியா ஏ மோட்சத்வாரம் பிரவிசதி. ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கோ, அதாவது வாசலில் 4 பேர் நிற்கிறான், ஒருத்தனுக்கு ஏதானு கொஞ்சம் இது கொடுக்குறோம், ஒரு 1 லட்சம் மாதிரி கொடுத்து அவனை 1 வசப்படுத்தின்ட்டேன்னா மற்றவங்க 3 பேரும் கொஞ்சம் அசந்து இருக்கிறதே இவன் உள்ளே விட்டுடுவான் இல்லையா, அது மாதிரி தான் இது. ஆகையினாலே நீ கொஞ்சம் இந்த ஏதான ஒரு சமமோ ஒரு விசாரமோ ஒரு சந்துஷ்டியோ இல்லை ஒரு சாது சங்கமோ ஏதானு ஒன்றை பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அது மற்றதெல்லாம் கொஞ்சம் இல்லை எது இது கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோ, மற்ற 3 பேரையும் அவன் அடக்கிடுவோம். அதுக்காக மற்ற 3 கூடாதுன்னு இல்லை, 4 இருக்கணும், 4 இருக்கணும்னாலும் ஒன்னையான முதல்ல பிடிச்சிக்கணும். இது 4 நான் பண்ணுறேன்னு ஆரம்பிக்க போய் கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுதுன்னா அது ரொம்ப ஃபெயில் ஆகிடும் இல்லையா. அதுக்காக சொல்லுகின்ற ஏஷாம் ஏகதமா சக்தியா மோட்சத்வாரம் பிரவிஷ்யதி என்பதற்கு எடுத்து சொல்லுகின்றார். பிறகு 52 சொல்கிறார், சமேன சாத்தியதே ஸ்ரேயகா சமோகி பரமம் பதம் சமசிவகா சமசாந்தி சமோபிராந்தி நிவாரணம். இந்த சமம் இருக்கு, சமம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், மன அடக்கம். இந்த மன அடக்கத்தினால பலனை சொன்னார், மன அடக்கம் தான் அவசியம் என்பதற்காக எடுத்து சொன்னார், மனசு அடங்கணும்னு சொன்னார். சமேன சாத்தியதே ஸ்ரேயா, இந்த மனசு இந்திரியங்கள் இவையெல்லாம் அடங்கி விடுமேயானால் உனக்கு பரமஸ்ரேயஸானது தானே கிடைச்சி விடும். சமோகி பரமம் பதம், இதை முதல்ல பிடிச்சிக்கோ, இந்த சமத்தை பிடிச்சிக்கோ. இதை மீதியெல்லாம் விசாரங்கிறது புத்தியினால் பண்ணணும், சந்துஷ்டிங்கிறது மனசு எப்போதும் கண்டென்மெண்ட்டு போருமே, இன்றைக்கி இது கிடச்சதா போரும், நாளைக்கு பற்றி எதுக்கு நாம் கவலைப்படணும், கவலையே பட வேண்டாம், இன்றைக்கி படிகலந்து அந்த தெய்வம் நாளைக்கு படிகளுக்கு அவங்களாக இருக்க போகிறது. அதனால் இந்த சந்துஷ்டி. 3வது சாது சங்கம், நம்ம தேடி போக வேண்டியிருக்கு சாது சங்கத்துக்கு, அசாது சங்கம் வீடு தேடி வருது. அதனால் நாம் என்ன பண்ணலாம், இதில் இந்த 2, 3, 4 இருக்குது பாருங்கோ, விசாரம் சந்துஷ்டி சாது சங்கம் கிடைக்காட்டாலும் முதல்ல அபியாசம் சமம். இந்த இது நான் தானே இருக்கேன், இது என்னென்ன அறிக்கைக்கலாமோனோ, இப்போ எங்காத்து மாமிகிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, எங்காத்து பையங்களோ ஒன்றும் சொல்ல முடியாது, எங்காத்து வேலைக்காரன்ட்ட கூட ஒன்றும் சொல்ல முடியாது, எனக்கு கீழே இருக்கிற வாழ்க்கையும் சொல்ல முடியாது, யாரையும் ஒன்றும் நாம் பண்ண முடியாது. என்னென்ன ஆகிதானே நம்ம பண்ணிக்கலாமோனோ, எனக்குள்ளே இருக்கிறத நான் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணலாம், இப்போது சமேன சாத்தியதே ஸ்ரேயகா சமோகி பரமம் பதம், இந்த சமம் இருக்கே இதை வந்து உட்காந்துட்டு மனசு இந்திரியங்கள்லாம் வெளியில் விடாமல் நானே கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கலாம். அந்தந்த இந்திரியங்கள் அதன் காரியங்கள் அது போகும், போயின்னு இருக்கிறத வந்து ஈசிக்காமல் போர்மே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு கொண்டு வரணும். சமசிவா, சமம்தான் சிவம், சமம்தான் மங்களம் பெருக்கக்கூடியது, சமசாந்திகி சமமே பரமசாந்தியை கொடுக்கும், சமோ பிராந்தி நிவாரணம், பிராந்தி மனமயக்கம் இருக்கு அஜ்ஞான மோகத்தில் சுற்றி வருகிறோமே இதை சமம்தான் நீக்கும் என்பதை எடுத்து சொல்கிறார். இந்த 51வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த சர்க்கம் முடிய 84வது ஸ்லோகம் வரையில் 33 ஸ்லோகங்களில் திரும்ப திரும்ப அந்த சமம்னா இந்திரிய நிகிரகம் அதனுடைய பெருமை, அதை அடக்கணும், அடக்கித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, இதான் முதல் படி, அந்த எஸ்கலேட்டரில் முதல் படி இது. அதனால் இது இதான் பண்ணணும்,
என்பதற்காக இதை எடுத்து சொல்லுகின்றார். ஆகையால் இந்த சமம் சொல்கிறார். அதனால் சமேன சாத்தியதே ஸ்ரேயகம் சமோகி பரமம் பதம் சமசிவகா சமசாந்திகி சமோ பிராந்தி நிவாரணம் ஆசர்க்க சமாப்தேகே சமம் பிரஸ்தூயதே என்று சொல்கிறார். அதனால் இந்த சமத்தை பற்றி இங்கே எடுத்து சொல்லுகின்றார். அப்புறம் சொல்கிறார், சமத்து இந்த சமங்கிறதான இந்திரிய நிகிரகத்திலே நிலை பெற்றவனாக இருக்கிறவனுக்கு எதிரியே கிடையாது, எதிரியும் கூட நண்பனாயிடுவான் அப்படிங்கிறத 53வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 57வதுல சொல்கிறார், இந்த சமங்கிறதான மனோ நிகிரகம் இந்திரிய நிகிரகம் இவற்றினாலே கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு, இது நிரந்தரமாக இருக்கும். இந்திரியங்கள் மனசெல்லாம் அடக்குவதனாலே வரக்கூடிய சுகம் இருக்கே அது நிரந்தரம், அந்த இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிறதுனால வரக்கூடிய சுகம் இருக்கே அது நிரந்தரமே இல்லை, அது அழிஞ்சு போயிடும், காலத்தினாலே மாறுபட்டு போய்விடும் என்பதை சொல்லி அதை சமத்தினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி கடைசியில் 84வது ஸ்லோகத்தில் பூர்த்தி பண்ணுறார். சமம் அமிர்தம் மகாரியம் ஆரியகுப்தம் பரமம் அவலம்பிய பரம் பதம் பிரயாதா ரகுதனயதா மகானுபாவா க்ரமமனுபாலய சித்தயே தமேவாம் சமம் அமிர்தம். இதான் அமிர்தம், மீதி எல்லாம் இது சம அமிர்தங்கிறதுனால இந்த நாம் ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்திரிய விஷயங்கள் வழியாக நீ போனேன்னா அது மிருதம், உன்னை அழிச்சிடும், அது உனக்கு மிருத்யுவாக அது வந்துடும். இது எல்லாத்தையும் அடக்கினே இது அமிர்தம். அதனால் சமம் அமிர்தம் அதாவது மரணமில்லா பெருவாழ்வை உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அதோடு இல்லை, அகாரியம் பரைகி அபகர்த்தும் அசக்கியம், நான் இந்திரியங்களை வந்து அடக்கிறதுல இன்னொருத்தரோட உதவியே எனக்கு வேண்டாம், நான் தான் உட்காரணும், என் மனசும் உட்காரணும், ஏன் இந்திரியங்களை பிடிச்சி இழுக்கணும். அது அதான் அகாரியம், எந்த என்ன ஒன்றுமே இல்லையேங்க. பரைகி அபகர்த்தும் அசக்கியம், மற்றவர்களுக்கு ஒரே இடைஞ்சல் இல்லையே இல்லையா. அன்றைக்கி மாமி காப்பி வந்து 3வது டிகாஷனில் கொடுத்தாலும் முதல் டிகாஷனில் கொடுத்தாலும் இப்போ சலனமே இல்லாமல் சாப்பிடணும். என்ன நான் உங்களுக்கு இது இப்படி கொடுத்துட்டேன் போல் இருக்கேன், தவறி போய் கொடுத்துட்டேன், அந்த அந்த ரிகேஷன் வேலைக்காரிக்கு வச்சுருந்தேன் அது போய் கொடுத்துட்டேன். அப்படியான நோ ரியாக்ஷன் இன் எனி ஆக்டிவிட்டி ஆஃப் லைஃப், அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஒரு ரியாக்ஷனும் இருக்கப்படாது. அப்போ என்ன ஜடம் மாதிரி இருக்கிறமான்னா இருக்க பழகு அப்படின்னு சொல்கிறார் அவர். அதனால் சமம் அதுதான் உனக்கு மரணமில்லாத பெருவாழ்வை கொடுக்கும். ஏன்னு கேளுங்க, இந்த டிகேஷன் வாயில் வைப்பேனா மனுஷன் சாப்பிடுவானா, இப்படி ஒரு காப்பியை கொடுத்துருக்கேன் நீங்கள் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அந்த மாமிக்கு டென்ஷன் ஏறிடும், தெரியாமல் பண்ணிவிட்டா 3வது தரம் ஏற்கனவே டிகேஷனு தெரியாமல் கொடுத்துட்டா, அப்போ என்ன பண்ண போகிறா, வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவள் வந்து அந்த மாமிக்கு டென்ஷன் அதிகமாகிடும். அன்றைக்கி சமையல்லையே டென்ஷனில் உன்னோட உப்பு போட மறந்துடுவா, ஏதோ ஒன்று மறந்துடுவா, இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும், அந்த மாமியும் டென்ஷனில் கோபத்தோடையே பரிமாறுவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு தடித்து போயிடும், இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும், தொடர்ந்து வரும். அதனால் பரைகி அபகர்த்தும் அசக்கியம். அதனால் இதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை, கண்டு அதாவது என்ன எடுத்தோம்னா, அக்செப்ட் த பீப்புள், அக்செப்ட் த என்வாயன்மெண்ட்ஸ், அக்செப்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆசிட்டிஸ், அவ்வளோதான். உலகத்தில் யாரும் யாரையும் மாற்ற முடியாது, ஈஸ்வரனே வந்தால் கூட யாரும் யாரையும் மாற்ற முடியாது, அவாவா அவாவில் தான் இருப்பாள். ஆகையினால அவன் என்ன பண்ணலாம், நம்ம மாற்றிக்கலாமே, என்னென்ன மாற்றிக்கலாமோனோ, அதனால் மற்றதெல்லாம் அப்படியே இருக்க பழகிக்கோ, எது கிடைக்கிறதோ எது நடக்கிறதோ சூழ்நிலைகளோ சந்தர்ப்பங்களோ மனிதர்களோ, அப்படி தான் ராமன் ராமாயணம் முழுக்க படித்தேன்னா ராமன் எப்படி இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இந்த உபதேசம் 100% அவர்கிட்ட பழிச்சிருக்கு, நம்மள்கிட்ட ஏதோ ஒரு 0.001% தானும் பழிக்கப்படாதா, அதுக்காக சொல்கிறார் அவர். சமம் அமிர்தம் அகாரியம், அதோடு மட்டுமில்லை இது என்ன சொல்கிறார், ஆரிய குப்தம், இது எப்படிப்பட்டிருக்குன்னா ஆரியகான்னா பூஜை பூஜைகி, ஆரியகான்னா மகான்கள், மகான்கள் சாஸ்திர நெறிப்படி நிற்கிறதான பூஜைக்கு தகுந்தவர்களான மகான்கள் இருக்க, குப்தம் அவர்களால் ரொம்ப சாவதானதையாக ரட்சித்தோம், அவெல்லாம் இப்படி இருக்கிறதே நமக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அவ நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷனாக இருக்கிற எங்கிறதுக்கு ஒரு சுவாமிகள் வருவார், அவர் வந்து இப்போ அன்றைக்கி சொன்னேன் இல்லையா ஹம்சானந்தான் பேர், அவர் வந்து ஸ்வயம் பிரகாசரோட சிஷ்யர்,
எங்கள் அம்மா பேரை கூப்பிட்டுட்டே தான் வருவார். என்ன என்ன இருக்குது அப்படின்ப வந்தாக்க இருக்குது. ராத்திரி 10 மணிக்கு வந்து கதவு அடித்தா என்ன பண்ணுவேன்? உடனே பாட்டி வந்து நீ இந்த பிராமணன் வந்திருக்காரா அப்படின்பா. ஒரு வந்து என்ன இருக்குதுங்கம்பா? சாதம் இருக்குது, அதுவும் தூத்தம் கொட்டி வச்சாச்சு, மறுநாளைக்கு குழந்தைகளுக்கு பழைய இருக்குன்னா போருமே, ஊருக்கா மாபடூர் கோயிலோ ஏதானு ஊருக்கா இருக்கோ இருக்குது, உட்கார் போடுன்னு விடுவார். கையால் அலுமினி வருவார், வந்து சாப்பிடுவார், போயிடுவார். அப்புறம் இன்னொரு நிலைக்கு வருவார், டீ டீ இருக்கா போ தரேனேம்பா, குடும்பா. நீங்கள் சக்கரை போட்டு கொடுத்தாலும் சக்கரை போடாமல் கொடுத்தாலும், இல்லை நீங்கள் வந்து எங்கள் அத்தையில் சாப்பிட வரணும், நீங்கள் எது வேணாலும் சமைச்சு போடுங்க, எது வேணாலும் சாப்பிடுவார். ஒன்றுமே அவருக்கு தெரியாது. அதே மாதிரி பெரியவாழ் சன்னியாசம் வாங்கிட்டு, மகாபெரியவாழ்ல சன்னியாசம் வந்து ஓடாச்சேரி சுவாமிகள் பேர், திருவாரூர் அண்ணிலம் பக்கத்தில் ஓடாச்சேரின்னு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருந்தார். அவர் குழந்தைனா குழந்த மாதிரி தான் இருப்பார். அவருக்கு எங்கள் அத்தையில் ஒரு நாளைக்கு பிச்சு கொடுப்பதோ, எங்கள் பாட்டி இருந்தால் போ ஒரு நாளைக்கு, அவரும் அவரோட சிஷ்யர் தான் நாசிக் சுவாமிகள்னு இருந்தார். நாசிக் சுவாமிகள்ல அந்த நாசிக்கில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலையாக இருந்து ரிட்டையர் ஆனதுனால அவருக்கு நாசிக் சுவாமிகள்னு பேர். அவர் இந்த அதிஷ்டானத்திலே காஞ்சிபுரத்தில் பின்னாடி இருந்தார், கும்பகோணத்தில் வந்து தங்கியிருந்தார். எதுக்குன்னா, அவர் ரெண்டு பேரும் சன்னியாசியாக இருக்காளே, நான் பாடத்துக்கு தினம் போயின்னு இருப்பேன்னா அதனால என்ன பார்த்துல ஒரு நாள் பிச்சை வச்சுக்கலாமேன்னு கேட்டேன். வச்சுக்கலாமேன்னுட்டான். அவரை வந்து கூப்பிட்டான், எங்கள் பாண்டியும் சன்னியாசி வந்திருக்கா அப்படிங்கிறனால விசேஷமாக எல்லாம் பண்ணினா அவருக்கு சாப்பிடவே தெரில. எல்லாம் குழந்தை சாப்பிட்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இறச்சி எல்லாம் இது பண்ணி என்னமோ சாப்பிட்டு, அவர் என்னமோ சாப்பிட்டார். எங்கள் பாட்டி இப்போ ஆசையாக ஒவ்வொன்றும் பண்ணியிருக்கா, ஸ்வீட்டு அது இது கறி கூட்டு பாயசம் பச்சடின்னு எல்லாம் பண்ணியிருக்கேன். நன்னா இருக்கா அப்படின்னா, நன்னா இருந்தா என்ன, நன்னா இருக்காட்டா என்ன, எப்படி இருந்தா என்ன அப்படின்னா, பண்ணவாளுக்கு அது ஒரு உற்சாகம் தானே இது. ஆனால் அவரோட நிலை இது, பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்றார் நாசிக் சுவாமிகள், இன்னும் கொஞ்சம் ரசம் கொடுங்கோங்கிறார், எப்படி ரசம் கப்பில் கொடுங்கோங்கிறார், அப்படியே ரசம் அப்படி இருக்குது, இந்த மாதிரி ரசமே சாப்பிட்டது இல்லைங்கிறார், எப்படி பாயசம்ங்கிறார். அப்படி ஒவ்வொன்றிலையும் ருச்சித்து சாப்பிட்ற போதும் போடுறவாளுக்கு பட் சமைக்கிறவாளுக்கு ஒரு ருச்சி இருக்கும், அப்படி அவள் சாப்பிட்டா. அது மாதிரி நீங்கள் வந்து அவர் அந்த ஞானிகள் எப்படி இருப்பா, மகாபெரிவாளுக்கு அவ்வளவு அவர்கிட்ட ஒரு அபிமானம், காணா போயிடுவார் திடீர்னு, எங்கே போனார்னே தெரியாது, தண்டத்தை யாரும் சொருகி வச்சுட்டு வரமாட்டேங்க போயிடுவார். அவர் கஷ்டம் அவெல்லாம் இந்த சித்தம்போக்கு சிவன் போக்குன்னு இருக்கிற பரமஹம்சாலோட நிலையெல்லாம் நாம் எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அது மாதிரி அதனால தான் சொல்கிறார், ஆரியகி குப்தம் சாவதானதையாக ரட்சிதா, அதாவது மெதுவாக அவளுடைய சாவதானதையாக அவள் ஒன்றும் பதட்டம் இல்லாமல் இந்த இந்திரிய நிகரத்தை பண்ணணும், அவளை பார்த்து கற்றுக்கோ அப்படிங்கிறார் வசிஷ்டர். அதனால் ஆரியகி குப்தம், இது எப்படிப்பட்டது, பரம் உத்கிருஷ்டம், பரமம் எங்க சொல்கிறார், பரம உத்கிருஷ்டமான சாதனம், 4 லட்சணம் சொல்கிறார் பாருங்கோ. இந்த சமத்துக்கு சமம், அமிர்தம், அகாரியம், ஆரியகுப்தம், பரமம். அதில் வந்து அவலப்ய பரம் பதம் பிரயாதா, இது அவலப்யனா இவற்றை இதை கை கொண்டவனாக இருப்பானேயானால் இந்த சமம் என்பதான இந்திரிய நிகிரகம் மன நிகிரகத்தை, ஹே ரகுதனையா ரகுவம்சத்தில் வந்த உனக்கு இதெல்லாம் நான் சொல்லணுமா என்ன, உன்னுடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்கு இந்த ஞானமும் வைராக்கியமும் பக்தியும், அதனால ஹே ரகுதனையா யதா மகானுபாவாக, மகான்களான அவர்கள்லாம் எப்படி அனுபவிச்சிருக்காளோ, கிரமம் அனுபாலய சித்தையே தமேவா, மகான்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உயர்ந்த நிலை ஜீவன் முக்த நிலை அடைஞ்சாலோ அதுவெல்லாம் நீ வந்து அனுபாலைய, அதையெல்லாம் நீ அடைவாய், இந்த சாதனங்கள் எல்லாம் நீ கடைப்பிடிப்பாய் என்று சொல்லி அவனுக்கு உபதேசத்தை சொல்லி இந்த சர்க்கத்தை பூர்த்தி பண்ணுறார். சமம் அமிர்தமகாரியம் ஆரியகுப்தம் பரம் அவலம்பிய பரம் பதம் பிரயாதா ரகுதனயதா மகானுபாவாக கிரமம் அனுபாலய சித்தயே தமேவா. அதற்கு பிறகு அடுத்த 14வது சர்க்கம் அழகான சர்க்கம். இங்கே தான் இவர் வந்து நிறையா சாதனங்கள் சொன்னாலும் கூட வசிட்டருக்கு ரொம்ப பிரியமான சாதனமாக அடிக்கடி சொல்கிற சாதனமாக இருக்கிறது விசாரம்தான். மற்றதெல்லாம் அதுக்கு கூட அதை சப்போர்ட்டிங் சாதனமாகத்தான் சொல்கிறார். அந்த விசாரம் பற்றி அடுத்த 14வது சர்க்கத்தில், அது பியூர் இன்டெலெக்சுவல் விசார நிரூபணம் அப்படிங்கிறது பேர். அந்த விசாரம்ங்கிறது இருக்கு, ரெண்டு தன்மை இருக்குது விசாரத்துக்கு, தனக்குள்ளேயே உட்காந்து விசாரம் பண்ணணும்,
நாலு படித்தவா அதை சாது சங்கத்தில் இருந்து அவர்களோட விசாரம் பண்ணணும். அது எப்படியெல்லாம் பண்ணணும் என்பதற்காக அதை எடுத்து சொல்லுறேன். அதை பற்றி நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி பதயே.